தமிழகத்தின் நீளமான தொலைவுக்கு கட்டி முடிக்கப்பட்ட மதுரை நத்தம் பறக்கும் மேம்பாலம் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. இதன் சிறப்பு என்ன தெரியுமா? பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் முக்கிய நகரங்களிலும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை தல்லாக்குளம் IOC அலுவலகத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வரையிலான 35 கிலோமீட்டர் தூர சாலை 1028 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த 2018 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியாக மதுரை தல்லாக்குளத்திலிருந்து ஊமச்சிக்குளத்தில் உள்ள மாரணி விளக்கு வரை 7.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 612 கோடி ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் நடைபெற்று வந்தன. நவீன முறையில் பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த பறக்கும் மேம்பாலத்திற்கு வலுவான அஸ்திவாரம் அமைக்கப்பட்டு 150 அடிக்கு ஒரு தூண் என்ற அடிப்படையில் மேம்பாலத்தை தாங்கி பிடிக்கும் வகையில் 268 ராட்சத தூண்கள் கட்டப்பட்டன. அதைத் தொடர்ந்து தூண்களுக்கு இடையே பாலத்தை இணைக்கும் வகையில் கிடைமட்ட வாக்கில் கான்கிரீட் கார்டர்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. இதற்கென தனியாக பணிமனை அமைக்கப்பட்டு துரிதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக அந்த கான்கிரீட் கார்டர்கள் கிரேன் மூலம் தூக்கில் மேலே நிலைநிறுத்தப்பட்டன. அவை ஒவ்வொன்றையும் கான்கிரீட் மற்றும் இரும்பு மோல்டுகளை கொண்டு இணைத்தன. சாலை தடுப்பு பணிகளும் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. பாலத்திற்கு கீழ் ஒவ்வொரு தூணுக்கும் இடையே LED விளக்குகள் மற்றும் தூணை சுற்றி 4 திசைகளிலும் சிறிய LED விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஊமச்சிக்குளம், திருப்பாலை, ஐயர் பங்களா பகுதிகளில் நடைபயிற்சி மேடை, பூங்காக்கள், விவசாயி சிலை, சிறுவர்களை கவரும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. மதுரை நத்தம் 4 வழிச்சாலையை தொடர்ந்து திருச்சி துவரங்குறிச்சி இடையே 4 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இவை பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த மேம்பாலம் வழியே சென்றால் திருச்சி மதுரை இடையேயான பயண தூரம் 24 கிலோமீட்டர் குறையும். இதன் மூலம் மதுரையிலிருந்து திருச்சி வழியாக சென்னை செல்வோருக்கான பயண தூரமும் குறையும். அதேபோல் திருச்சியுடன் திண்டுக்கல் சாலை இணைக்கும் வகையில் சிட்டம்பட்டி வாடிப்பட்டி இடையே 4 வழிச்சாலையும் அமைக்கப்படுகிறது. இதுவும் பயன்பாட்டிற்கு வந்தால் இதனை மதுரை மக்கள் போக்குவரத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். இதன் மூலம் திண்டுக்கல் மதுரையில் இடையேயான பயண தூரமும் குறையும் என்று கூறப்படுகிறது. 7.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மேம்பாலம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான வாகன போக்குவரத்திற்கு பயன்படும் மேம்பாலம் என்று பெருமையை பெற்றிருக்கிறது. பாலத்தின் பணிகள் பெருமளவில் முடிந்துவிட்டதை தொடர்ந்து இன்றிலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.